Hello everyone, welcome to Electrical Brains. Generation, Transmission and Switchgear Lecture Series la previous nama different types of power plants pathi padichirukkom. Adala idu varaikkum thermal power plant and nuclear power plant pathi padichirukkom. Innikku nama paaka porradhu solar power generation. Solar na enadhu? Suryan. Suryanil irundhu adoda velichathil irundhu adoda heat-a vachi nama eppadi electricity generate pandrom abingiradhu. Solar oda energy-il irundhu electrical energy eppadi convert pandrom idha pathi paaka porom. அந்த சோலார் பவர் பிளான்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் சோலார் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் சன்லைட்டை யூஸ் பண்றது, இன்னொன்று சன்லைட்டை இன்டைரக்டா யூஸ் பண்றது. டைரக்ட் சன்லைட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் சொல்லுவோம். இன்டைரக்ட் சன்லைட்டை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றத சோலார் தெர்மல் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். அந்த போட்டோ வோல்டிக் எதை யூஸ் பண்றோம்னா சூரியனோட லைட் எனர்ஜியை மட்டும் யூஸ் பண்றோம். சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்ல சூரியனிலிருந்து வர ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்றோம். நமக்கு தெரியும் சூரியன்ல ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு, ஹீட் எனர்ஜி இருக்கு, லைட் எனர்ஜி இருக்கு. அந்த ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றத சோலார் தெர்மல் எனர்ஜின்னு சொல்றோம். லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றத போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் சொல்றோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் நிறைய பேனல் பார்த்திருப்பீங்க இல்லையா, பிவி பேனல் நிறைய பார்த்திருப்பீங்க, பிளாக் கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த பேனலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதா போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பேனல் எதாலானது, அதுல இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் ஆகுதுன்னா ஜென்ரலா அந்த டிவி பேனல்ங்கிறது ஆறு லேயர்ல இருக்கும். டாப் லேயரும் பாட்டம் லேயரும் ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு இடையில பி டைப் சிலிக்கன் மெட்டீரியல், என் டைப் சிலிக்கன் செமி கண்டக்டர், எலக்ட்ரோலைட் இருக்கும், கேட்டலிஸ்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் சொல்றோம், சூரியன்ல இருந்து வர்ற லைட் எனர்ஜியை யூஸ் பண்ண போறோம். சூரியன்ல இருந்து வர்ற போட்டான்ஸை செமி கண்டக்டர் மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணி ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஆறு லேயருக்கும் சொன்னோம் இல்லையா. எப்போ சன்லைட் அந்த பிவி பேனல் மூலம் விழுதோ அப்ப என்ன ஆகும், என் டைப் மெட்டீரியல் இருந்து, என் டைப் சிலிக்கன் மெட்டீரியல், என் டைப் சிலிக்கன் மெட்டீரியல் இருந்து ஒரு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகும். அந்த எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகி எலக்ட்ரோலைட் கேட்டலிஸ்ட்லாம் தாண்டி வெளியில வரும். வெளில வரும்போது அது என்ன ஆகுது, நம்ம லோடு கனெக்ட் பண்ணியிருந்தா லோடோட பாட்டம் சைடுக்கு வரும். அங்கிருந்து லோடு வழியே அந்த எலக்ட்ரான் ஆனது மூவ் ஆகி லோடோட டாப் எண்ட் வழியே அகைன் என்ன ஆகும், அந்த டிவி பேனலோட டாப் எண்டுக்கு போயிடும். ஸோ எலக்ட்ரான் ஆனது லோடு கீழே இருந்து மேலோடி போகுது. அப்போ கரண்ட் டைரக்ஷன் எங்க இருக்கும், டாப்லேருந்து கீழே இருக்கும். ஏன்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் ஆனது ஆப்போசிட் டு தி எலக்ட்ரான் ஃப்ளோ டைரக்ஷனா இருக்கும். ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ கரண்ட் ஆனது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துருப்போம். கரெக்டா, இதுல என்னது பி டைப் சிலிக்கன் என் டைப் சிலிக்கன் பார்த்திருக்கோம் இல்லையா. என் டைப் சிலிக்கனா என்னது, அதுல எலக்ட்ரான் ஆனது அதிகமா இருக்கும். பி டைப் சிலிக்கன் அதுல ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். அதை எப்படி அதை ரெடி பண்றாங்க, ரெண்டுமே செமி கண்டக்டர் மெட்டீரியல், ரெண்டுமே சிலிக்கனோட மெயில் பண்ணியிருப்பாங்க. சிலிக்கனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நாலு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த நாலு எலக்ட்ரான் கூட நம்ம வந்து சம் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றோம். அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றதா அதை நம்ம செமி கண்டக்டர்னு சொல்றோம். நம்ம ஆட் பண்ற இம்பியூரிட்டி ஆனது வேலன்ஸ் பேண்ட்ல மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆட்டத்தை ஆட் பண்ணா நம்ம கிடைக்கிறது பி டைப் செமி கண்டக்டரா கிடைக்கும். பேலன்ஸ் பேண்ட்ல அஞ்சு எலக்ட்ரான் இருக்க ஆட்டத்தை ஆட் பண்ணா என் டைப் செமி கண்டக்டர் கிடைக்கும். பி டைப் செமி கண்டக்டர் மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்க ஒரு மெட்டீரியல் பார்த்தா போரான் எடுத்துக்க, போரானை வந்து நம்ம சிலிக்கன் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது நமக்கு பி டைப் செமி கண்டக்டர் கிடைக்குது. பேலன்ஸ் பேண்ட்ல அஞ்சு எலக்ட்ரான் இருக்க பாஸ்பரஸ் ஆட் பண்ணும்போது என் டைப் சிலிக்கன் மெட்டீரியல் கிடைக்குது. அந்த பிஎன் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிஎன் ஜங்ஷன் தான் பிவி பேனல்ல இருக்கு. ஸோ என் டைப் மெட்டீரியல் தான் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எப்போ வந்து போட்டான்ஸ் அந்த பிவி பேனல் மேல விழுதோ அந்த என் டைப் மெட்டீரியல் இருந்து எலக்ட்ரான் ஆனது வெளியேறுது. ஸோ என் டைப் மெட்டீரியல் இருந்து அகே நமக்கு லோடு வழியா ஃப்ளோ ஆகி பி டைப் மெட்டீரியல்ல வந்து எண்ட் ஆயிரும். அது எப்படி என் டைப் மெட்டீரியல் ரிமூவ் ஆகி பி டைப் வருதுன்னா எந்த ஒரு போட்டானும் அந்த பிஎன் ஜங்ஷன் மேல விழும்போது அந்த பிஎன் ஜங்ஷனுக்குள்ள டை மாலிக்குள் இருக்கும். அந்த டை மாலிக்குள் வந்து பிரேக் ஆகும். அந்த டை மாலிக்குள் பிரேக் ஆகும் போது ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. அந்த ரிமூவ் ஆன எலக்ட்ரானா என் டைப் வழியா வெளியில வருது. வெளியில வந்து அகே என்ன ஆகுது, கேட்டலைஸ்டு எலக்ட்ரான் வழியா போய் டாப் லேயர் போகுது. டாப் லேயர்ல போகும்போது அகைன் பி டைப் மெட்டீரியல்ல வந்துருது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நமக்கு போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் மூலயமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றோம். ஸோ சோலாரோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதா போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் சொல்லுவோம். இந்த சோலார் பேனல் இருக்கு, சன்லைட் படுது. சன்லைட் படும்போது சன்லைட் உள்ள போட்டான்ஸால இங்க பிஎன் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிஎன் ஜங்ஷன் இருந்து எலக்ட்ரான் ஆனது வெளியேறுது. எலக்ட்ரான் வெளியேறி லோடு வழியா ஃப்ளோ ஆகி அகே நமக்கு என்ன ஆயிருது, பிஎன் ஜங்ஷனோட டாப் லேயருக்கு வந்துருது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், சூரியனோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பேனல் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பிவி பேனலை எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றோம், எப்படி எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பேசிக்கா இந்த பிவி பேனல்ல சின்ன எலமெண்ட் பார்த்தா செல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல்லோட வேலை வந்து 0.5 வோல்ட். நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அதுக்கான நம்பர் ஆஃப் செல்ஸை சீரீஸா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரண்ட் ரேட்டிங் அதிகமா வேணும்னா அதே நம்பர் ஆஃப் செல்ல பேரலா கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்மால் எலமெண்ட் தான் செல்னு சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் செல்லை கனெக்ட் பண்ணி தான் மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலோவானது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் மாடுலோவை சீரீஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாரு, 4 மாடலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மாடலோ வந்து 50 வோல்ட்னு சொல்லியாச்சு, 4 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் அளவு இதில் 200 வோல்ட். ஸோ நம்பர் ஆஃப் மாடலை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் அதான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங்கோட ரேட்டிங் என்ன இருக்குது? 200 வோல்ட் 5 ஆம்ப்ஸ்ன்னு இருக்குது. இதே இது எனக்கு இன்னும் அடுத்து ஒரு 600 வோல்ட்ஸ் வேணும்னா இன்னும் ஒரு 4 மாடலாக சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே 200 வோல்ட் கரண்ட் ரேட்டிங் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்ட்ரிங்கை பேரலல் ஆட் பண்ணுவோம். பேரலல் ஆட் பண்ண ஒரு ஸ்ட்ரிங் வந்து 5 ஆம்ப்ஸ்ன்னு இருந்துச்சு, இங்கே வந்து 5 ஸ்ட்ரிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரேட்டிங் என்ன நமக்கு? 200 வோல்ட் 25 ஆம்ப்ஸ்ன்னு இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்கை பேரலலாக கனெக்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக் எலமெண்ட் செல்லு, செல்லை சீரீஸ் ஆட் பண்ணி வர்றது மாடுலோ, மாடுல சீரீஸ் ஆட் பண்ணால் ஸ்ட்ரிங்கு, இன்னும் ஸ்ட்ரிங்கே சீரீஸ் ஆட் பண்ணால் அதுதான் நம்ம பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈச் செல் வந்து 0.5 வோல்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துக்க, இங்கே வந்து 6 செல்லை வந்து சீரீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு செல் எவ்வளோ சொல்லிட்டோம்? 0.5 வோல்ட்னு சொல்லியாச்சு. 6 செல் இருக்குது, அப்போ 0.5 × 6 3 வோல்ட் கிடைக்குது. ஓகேவா? 3 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் ரேட்டிங் வச்சுக்குவோம். எனக்கு இப்போ 6 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் வேணும்னா இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இன்னும் ஒரு 6 செல்லை இது கூட சீரீஸாக ஆட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன வந்துடும்? 12 செல் சீரீஸாக இருக்கும். 12 × 0.5 6 வோல்ட் கிடச்சிடும். கரண்ட் ரேட்டிங் என்னவா இருக்கு? அதே 8 ஆம்ப்ஸ் தான். இப்போ இதே இதை எடுத்துக்க, எனக்கு 3 வோல்ட் 16 ஆம்ப்ஸ் வேணும்னா 6 செல் இன்னொரு ஒரு 6 செல்லை வந்து பேரல் ஆட் பண்ணுறோம். பேரல் ஆட் பண்ணாலும் இதில் ஒரு 8 ஆம்ப்ஸ், அதில் ஒரு 8 ஆம்ப்ஸ், பட் வோல்டேஜ் ரேட்டிங் சேமாக தான் இருக்கும். ஏன்னா பேரல் கனெக்ஷனில் ஆல்வேஸ் வோல்டேஜ் சேமாக இருக்கும், சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் சேமாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ இன்னொரு 6 செல்லை பேரலை கனெக்ட் பண்ணும்போது அதோட ரேட்டிங் என்னவா இருக்கு? 3 வோல்ட் 16 ஆம்பியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், நம்மளோட பேனல் கனெக்ஷனை நமக்கு தெரிகிறது, அதோட ரேட்டிங்கே கண்டுபிடிக்கிறது. பேனல் கலர் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? பிளாக் கலர் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும்ல. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த பிவி பேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம். பி டைப் இம்பியூரிட்டி, என் டைப் இம்பியூரிட்டின்னு பார்த்தோம்ல, அந்த ஒவ்வொரு இம்பியூரிட்டி மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. எதனால் ஒரு ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறாங்கன்னா சோலார் பேனலோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது. 30% எஃபிஷியன்சி, 40% எஃபிஷியன்சி, 60% எஃபிஷியன்சி கொண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஏன்னா என் டைப் மெட்டீரியல்னு சொல்லிட்டோம், வேலன்ஸ் மேலே 5 எலக்ட்ரான் இருக்கும். 5 எலக்ட்ரான் இருக்க மெட்டீரியல் நிறைய இருக்குது. ஒரு ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி கிடச்சிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பி டைப் மெட்டீரியல்னு சொன்னோம், பி டைப் மெட்டீரியலில் வேலன்ஸ் மேலில் 3 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 3 எலக்ட்ரான் இருக்க ஆட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணும்போதும் எஃபிஷியன்சி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ எந்த மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெஸ்ட் எஃபிஷியன்சி கிடச்சிதுன்னு பார்த்து அந்த இம்பியூரிட்டி ஆட்டத்தை சிலிக்கனோட ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்த சேஞ்சஸ் தான், சில பேனல் உனக்கு பிளாக் கலரில் இருக்கும், சில பேனல் உனக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பேனல் வந்து எவ்வளோ ஆங்கிள் நம்ம டில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ இருக்குது. அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, இரேடியேஷன் பேஸ் பண்ணி அந்த ஆங்கிளை டிசைட் பண்ணுவாங்க. சூரிய வெளிச்சம் வந்து அந்த பகுதியில் எவ்வளோ இருக்குது, எந்த ஆங்கிளை நம்மளோட பேனலில் வச்சா ஃபுல் லைட்டு வந்து பேனல் மேலே விழும், அதோட ஃபோட்டான்ஸ் எல்லாமே அந்த பேனலை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த டில்டட் ஆங்கிள் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவோட கண்டிஷன்ஸ், இந்த டில்டட் ஆங்கிள் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோயர் லேட்டிடியூடாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹையர் லேட்டிடியூடாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு பகுதியிலையும் அதோட ஹீட் எனர்ஜி, சூரியனோட வெளிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பைரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அந்த வெளிச்சம் நம்மளோட பேனலோட டிசைனிங் எவ்வளோ எடுத்திருக்கோம், அதோட ரேட்டிங் என்ன, அதுலேயும் நம்ம எவ்வளோ லோடை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த பேனலை எவ்வளோ ஆங்கிளில் டில்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப் கிரிட் ஏசி சிஸ்டம் ஆர் ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, ஒரு வீட்டில் சோலார் எனர்ஜியை மட்டும் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஆஃப் கிரிட் ஏசி சிஸ்டம் ஆர் ஸ்டாண்ட் அலோன். ஒன்றே ஒன்று, அது மட்டும்தான் இருக்குது. டிவி பேனலை மட்டும் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம், இபிலையும் நம்ம சப்ளை வாங்கல அப்படிங்கிறதா ஸ்டாண்ட் அலோன். நேம்லேருந்து கரெக்டாக புரியுதா? ஸ்டாண்ட் அலோன், அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் இபி சோர்ஸே கிடையாது, டிவி பேனல் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வீட்டுக்கு மேலே இங்கே டிவி பேனலை வச்சுருக்காங்க, சன்லைட்லேருந்து ஃபோட்டான்ஸ் வருது, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் கண்ட்ரோலர் கொண்டு வருவாங்க. சார்ஜ் கண்ட்ரோலேருந்து கொண்டு வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன? ஏன்னா ஒரு ஒரு டைமும் நம்மளோட சோலாரோட ரேடியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மதிய டைமில் அதிகமாக இருக்கும், மார்னிங் கம்மியாக இருந்தாலும் ஈவினிங் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் அந்த ரேடியேஷனை பொறுத்து என்ன ஆகுது, வர்ற வோல்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுது இல்லையா? ஒரு டைமிங்கில் அதிகமான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு டைமில் கம்மியான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கான்ஸ்டண்டாக எப்போது இந்த மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது இல்லையா? நமக்கு 230 வோல்ட் இருக்குன்னா 230 வோல்ட் எப்போது வந்துட்டே இருக்கணும். நம்ம அந்த
நம்ம எந்த லோடை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட பவர் ரேட்டிங் தான் மாறுதே தவிர நம்ம சப்ளை வர 230 வோல்ட் சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துருப்போம். சார்ஜ் கண்ட்ரோலர் என்ன பண்ணும், எப்போதுமே கான்ஸ்டன்டான வோல்டேஜை நமக்கு லோடு சைடு கொடுத்துட்டே இருக்கும். இன்புட் சைடு என்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் அவுட்புட் சைடு ஃப்ளக்சுவேஷனை காட்டாது. ஸோ அதுக்கான என்ன பண்ணியிருக்கோம், சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். சார்ஜ் கண்ட்ரோல்ந்து வர வோல்டேஜ் ஆனது பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சோலார்லேருந்து வர அவுட்புட் எப்போவுமே டிசியாக தான் இருக்கும். ஸோ டிசியை கொண்டு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ இன்வெர்ட்டர் போட்டு, இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணும். டைரக்ட் கரண்ட்டை அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சிங்கிள் ஒரு சோலார் சப்ளைவை மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இதுதான் என்ன சொல்கிறோம்னா ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பேக்கப் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்று ஆப்ஷனல் தான். அதில் எப்போதுமே வந்து நம்ம பேக்கப் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம், அந்த பேக்கப் ஜென்ரேட்டரில் எப்போவுமே எனர்ஜி ஸ்டோராக இருக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஓகேவா, இந்த ஸ்டாண்ட் சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணலாம்னா, எங்கேயாவது ஒரு ரூரல் ஏரியாஸில் தனியாக எங்கேயாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம்னா, இபி சப்ளை அங்கே கொண்டு வர முடியாது, கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுக்கு சுற்றி முற்றி இருக்க ஏரியாவில் எங்கேயுமே இபி இல்லை, இல்லை எங்கேயா மவுண்டைன் இடத்துல நம்ம தேவைப்படுதுன்னா அங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த சோலார் சிஸ்டம்மை மட்டும் வச்சு நம்ம பிவி அரேவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஸ்டாண்ட் சிஸ்டம்னா என்னென்ன புரியுதா, சோலார் பேனல்லேருந்து வோல்டேஜ் வருது, அந்த வோல்டேஜை சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். சார்ஜ் கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணும், அங்கிருந்து வர எனர்ஜியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியாச்சு, எப்போ நமக்கு தேவையோ இன்வெர்ட்டர் வழியாக கொடுத்து நம்ம லோடுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா கிரிட் டைடு வித் பேட்டரி பேக்கப் சிஸ்டம். கிரிட் டைடு சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே சோலார் எனர்ஜி மட்டும் இருந்தது, இங்கே சோலார் எனர்ஜி கூட இபி சப்ளையும் சேர்ந்து இருக்கிறது தான் கிரிட் டைப் சோலார் பிவி சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. இங்கேயும் சேம் அதே தான், பிவி பேனல் இருக்குது, பிவி பேனல்லேருந்து டிசி கிடைக்குது, அந்த டிசியை இன்வெர்ட்டர் மூலியமாக கொடுத்து ஏசியாக மாற்றிடுறோம், ஏசியாக மாற்றி சோலார் ப்ரொடக்ஷன் மீட்டர்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த எனர்ஜியை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணதோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு இன்னும் பிவி பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம கிரிட்டுக்கு அதை கொடுக்கலாம். இன்கேஸ் நம்மகிட்ட இப்போ சோலார் எனர்ஜி பிவி பேனல் வர எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கா, நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், கிரிட்லேருந்து இபிலேருந்து நம்மளும் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம அதிகமாக ஜென்ரேட் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணுறதோ அதிகமாக இருக்கணும் கிரிட்டுக்கு கொடுத்துக்கலாம். நம்மகிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சோலார் நமக்கு பத்தலை, இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வேணும்னா அதையும் என்ன பண்ணிக்கலாம், கிரிட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, டோட்டலாக நீ இபி கட்டும் போது நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், எங்கே நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டேரிஃபை கலெக்ட் பண்ணி நீ அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். நீ நிறைய நீ எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி கிரிட்டுக்கு கொடுத்துருந்தா அது கொடுத்த அமௌண்ட்டாக உனக்கு இபி பில்ல கழிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ சேம் அரேஞ்ச்மெண்ட்டு தான். இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, டிசியை ஏசியாக மாற்றுது, ஏசியாக மாற்றி இங்கே சுவிட்சிங் யூனிட் இருக்கும், சுவிச்சிங் யூனிட் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சென்ஸ் பண்ணும், நம்மளோட சோலார்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது, லோடு கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரெண்டையும் சென்ஸ் பண்ணும். இங்கே ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் ஆனது லோடு கொடுத்ததுக்கப்புறம் மீதி எக்ஸஸ் ஆகுனா சுவிச்சிங் யூனிட் என்ன பண்ணும், அந்த வோல்டேஜை கிரிட்டுக்கு அனுப்புது. இன்கேஸ் என்ன ஆகுது, நம்ம ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, லோடுக்கு இன்னும் வோல்டேஜ் தேவைப்படுதுன்னா கிரிட்லேருந்து வோல்டேஜ் இங்கே கொடுக்கும். ஓகேவா, ஸோ வோல்டேஜ் ஆனது எங்கே எங்கே போகணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது என்னது, இந்த சுவிச்சிங் யூனிட் தான். சுவிச்சிங் யூனிட் எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எஸ்சிஆர் செமி கண்டக்டர் சுவிச்சிங் டிவைசஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது, இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா பவர் பேலன்ஸிங் காண்டி பேட்டரி பேக்கப் இருக்குது. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெர்ட்டர்லேருந்து ஸ்டோர் பண்ணி இங்கே கொடுத்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ஏதாவது எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு நம்ம இபியில் இல்லை நம்மகிட்ட இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்டரிலேருந்து சப்ளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோலார் ப்ரொடக்ஷன் மீட்டர் எதுக்குன்னா, நம்ம சோலார்லேருந்து எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைட்டுக்கு இல்லையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மீட்டர்னு, இது என்ன பண்ணுதுன்னா இபிலேருந்து நம்ம எவ்வளோ எனர்ஜியை நம்ம வாங்கியிருக்கோம், இபிக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் கிரிட் டைடு வித் பேட்டரி பேக்கப் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்னா நம்மகிட்ட ஜென்ரேட் பண்ணி நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், இபிலேருந்து நம்ம சப்ளையே வாங்கலை, நம்மளும் அங்கே கொடுக்க முடியாது. கிரிட் டைடு சிஸ்டம்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடுவோம், நம்மகிட்ட எக்ஸஸ்ஸாக இருக்குன்னா அதை கிரிட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஜென்ரேட் பண்ணது நமக்கே இன்னும் பத்தலை இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் இபிட்டிருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனல் டேரிஃப் எப்படி இருக்கும்னா, நம்ம எவ்வளோ இபிட்டிருந்து வாங்கியிருக்கோம் அதுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நம்ம எதுவுமே வாங்கலை நம்ம இங்கேனா கொடுத்துருக்கோம்னா ஃபைனலாக எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் டேரிஃபாக கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது, பிவி சிஸ்டம் சூரியனோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். இப்போ பார்க்க போகிறதுன்னா சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் சூரியனோட ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே என்ன பண்ணியிருப்பான்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலெக்டர்லாம் என்ன பண்ணுன்னா சூரியன்லேருந்து வர மொத்த எனர்ஜியும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணும்.
அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை ஸ்டீமா கன்வெர்ட் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம். மீதி பார்ட் எல்லாமே நம்ம தெர்மல் பவர் ஜென்ரலா எல்லா பவர் பிளான்ட்லயும் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் தெர்மல் பவர் பிளான்ட்ல அந்த வாட்டரை ஸ்டீமா மாத்த கோலை யூஸ் பண்ணிருப்போம். இங்க சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் என்ன பண்றோம்னா வாட்டரை ஸ்டீமா மாத்துறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்டர்ஸ் யூஸ் பண்றோம். பிளாட் பிளேட் கலெக்டர், கண்ட்ரோல் ரிசீவர் சிஸ்டம், சோலார் ஏர் ஹீட்டர், கான்சென்ட்ரிங் கலெக்டர், பேரபோலிக் கலெக்டர், பவு கலெக்டர்லாம் யூஸ் பண்றோம். இந்த கலெக்டர்லாம் என்ன பண்ணணும்னா சூரியன்லேருந்து வர ஹீட் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணும். இந்த கலெக்டர்ஸ்லாம் எதால மெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா பர்டிகுலர் கிளாஸால மெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் வந்து ஒழுங்கா பாலிஷ் பண்ணிருக்கணும், ஷேப் பண்ணிருக்கணும், அது மேல எந்த டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ஹீட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ற பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும். ஸோ நமக்கு ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்காது, வாட்டர் வந்து ஸ்டீமா கன்வெர்ட் ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ற கலெக்டர்ல ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஃபுல்லா இருக்கணும். இந்த டயக்ராம்ல பாரு, லீனியர் ஃபிராக்ஷனல் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணுதுன்னா சூரியன்லேருந்து வர எனர்ஜியை மொத்தமா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. அந்த ரிஃப்ளெக்ட் பண்ற விதத்துல ஒரு ரிசீவர் பிளேட் வச்சிருக்கோம். இது என்ன பண்ணுனா எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி இந்த பிளேட்டுக்குள்ள இந்த ரிசீவருக்குள்ள ஒரு லைன் மாதிரி போட்டிருப்போம், பைப் இருக்கும். அந்த பைப்புக்குள்ள வாட்டர் போகுது, வாட்டர் வந்து ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். இந்த டயக்ராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது இல்லையா, இங்கே நம்ம வாட்டர் கொடுத்துருக்கோம், ஸ்டீம் கண்டென்சர்ல இங்க வாட்டர் போகுது, ஃபுல்லா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்களா. ஸோ வாட்டர் இங்க போகுது, இங்க அவுட் சைடு வரும்போது வாட்டர் ஆனது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகி வந்துருது, அதான் நமக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டீமை ஸ்டீம் டர்பைன் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்றோம். அந்த ஸ்டீம் டர்பைன்ல இருந்து ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க பிளாட் பிளேட் கலெக்டர் கொடுத்துருக்கோம். பிளாட் பிளேட் கலெக்டர்ல மேல ஒரு லேயர் இருக்கும், கீழே ஒரு லேயர் இருக்கும், கீழே இன்சுலேஷன் லேயரா இருக்கும், மேல இருக்குது டிரான்ஸ்பரண்ட் கவரா இருக்கும் இல்ல கிளாஸா இருக்கும். அங்கதான் என்ன பண்ணுது, சன் லைட்டை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி ஹீட் எனர்ஜியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு இடையில மிடில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு கூட நம்ம என்ன பண்றோம், கோல்ட் வாட்டர் சென்ட் பண்றோம், வெளியில வரும்போது அது ஸ்டீமா மாதிரி வெளில வருது. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சோலார் தெர்மல் பவர் பிளான் இப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த சோலார் தெர்மலை பேஸ் பண்ணி இந்தியாவில் நிறைய பிளேசஸ்ல குக்கிங் யூஸ் பண்றாங்க. குக்கிங் என்ன பண்றாங்க, இதுல இருந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம்ல இருந்து அவங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சூரியனோட எனர்ஜில இருந்து ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் போட்டோ வோல்டிக் எஃபெக்ட், சூரியனோட லைட் எனர்ஜி யூஸ் பண்ணோம். சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்ல சூரியனோட ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிட் சிஸ்டம். ஹைபிரிட் சிஸ்டம்னா என்னன்னா ஒரு ரெண்டு ரினியூவல் எனர்ஜி சோர்ஸஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுல ஒன்னு எப்போதுமே கண்டிப்பா சோலாரா தான் இருக்கணும், ஆனதர் ஒன்று என்னவா இருக்கலாம், விண்டுன்னு எடுத்துக்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்ன பண்றோம், இந்த மாதிரி ரெண்டு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ரெண்டுமே ரினியூவபிள் சோர்சஸ் தான் இருக்கணும். அந்த ரெண்டு சோர்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி ஆட் பண்ணி சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்து பேட்டரியிலையும் சேவ் பண்ணியிருப்போம், நம்ம லோடுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நமக்கு ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து இன்கேஸ் இப்போ சன் இல்லை, நல்ல விண்டு அதிகமாக இருக்குன்னா விண்டுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சம் டைம்ல என்ன ஆகும், சில சீசன்லாம் பார்த்தா விண்டே இருக்காது, அப்போ அங்கே நல்ல வெயில் அடிக்கும், நல்ல ஹெவியாக வெக்கையா இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணிக்கலாம், சூரியன்லேருந்து வர லைட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம லோடுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லை, ரெய்னி சீசன்லலாம் பார்த்தா நமக்கு சூரியனும் இருக்காது காற்று இருக்காது, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் பவர் என்ன பண்ணிக்கலாம், டீசல் ஜென்ரேட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பவர் பிளான்ட சேர்த்து வைக்க நம்ம என்ன சொல்கிறோம், ஹைபிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வரையும் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சோலார் பவர் ஜென்ரேஷனை பற்றி பார்த்தோம். சோலார் பவர் ஜென்ரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது, சூரியனோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணால் போட்டோ வோல்டிக் எஃபெக்ட், சூரியன் வர ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணால் சோலார் தெர்மல் பிளான்ட். அதுலேருந்து ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்னு படித்தோம். ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்னா சூரியன் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. கிரிட் டைட் சிஸ்டம்னா நம்மளும் அதுலேயும் ஜெனரேட் பண்ணி நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா இருந்தால் கிரிட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஹைபிரிட் சிஸ்டம்னா நம்பர் ஆஃப் ரினியூவல் சோர்சஸ் யூஸ் பண்ணிக்கிறது, அதில் ஒன்று சோலாராக இருக்கணும், ஆனதார் ஒன்று வந்து எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டின்னு எடுத்துக்கோ. ஓகேவா? தேங்க்யூ.